ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்பர்ட் டைம்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில வருடங்களாக பார்த்திங்கன்னா மோட்டோரோலா கலக்கிக்கிட்டு வராங்க. அண்ட் இப்போது ஷார்ட்லி பார்த்திங்கன்னா மோட்டோரோலா வந்து மோட்டோ G6 Plus அப்படின்ற மொபைலை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொபைலோட ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் கில்பர்ட் வேல் மைக்கேல்ஸ், இது உங்கள் கில்பர்ட் டைம்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கில்பர்ட் டைம்ஸ் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் வர எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். மோட்டோரோலா மோட்டோ G6 Plus வழக்கம் போல் IPS LCD டச் ஸ்க்ரீன், 16mm கலர்ஸ் அண்ட் 5.93 inch டிஸ்பிளேயோட இந்த மொபைல் வரப்போகுது. ஸோ மோட்டோரோலா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் 5.9 inch மொபைல் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. பிக்சல் பார்த்தீங்கன்னா 1080x2160 பிக்சல் வித் 407 PPI இந்த மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா இன்னமும் குரிலா கிளாஸ் 3 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. மேபி இதில் பார்த்தீங்கன்னா குரிலா கிளாஸ் 5 or 4 வரலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குரிலா கிளாஸ் 3 தான் இதுலேயும் வரப்போகுது. ரேம் பார்த்தீங்கன்னா 4 to 6 GB அவைலபிளாக இருக்குது. அண்ட் இன்பில்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 64 to 32 GB வரைக்கும் அவைலபிளாக வரப்போகுது. கேமரா பார்த்தீங்கன்னா 12MP அண்டு 5MP பேக் கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸ் அண்ட் டியூல் ஃப்ளாஷோட வரப்போகுது. அண்டு செகண்டரி கேம் அதாவது ஃப்ரண்ட் கேம் பார்த்தீங்கன்னா 16MP வித் LED ஃப்ளாஷோட வரப்போகுது. ஸோ 16MP பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஃப்ரண்ட்டில் தான் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 3200mAh பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதுலேயும் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தோம், பட் கம்மியாக தான் கொடுத்துருக்குறாங்க. இதனோட லான்ச்சிங் டேட் இன்னமும் வந்து அனௌன்ஸ் பண்ணலை, பட் ஷார்ட்லி 2 or 3 months லான்ச் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோனாக கண்டிப்பாக அமையும்னு எதிர்பார்க்குறோம். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 15 to 17,000 தான் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஷார்ட்லி இந்த மொபைலோட அன்பாக்சிங்கும் நம்ம சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நன்றி. லெஃப்ட் சைடில் இருக்க இந்த 2 வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரைட் சைடில் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் லோகோ இருக்கும். அந்த லோகோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பேஜ் ஓப்பன் ஆகும். சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே வேணும். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.